ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. குறிப்பாக இந்த வீடியோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குங்க. ஆனால் நாம் தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லா துறையிலையுமே ஒர்க் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸில் ஒர்க் பண்ணலாம், ஏர்வேஸில் ஒர்க் பண்ணலாம், ரயில்வேஸில் ஒர்க் பண்ணலாம், கமர்ஷியல் பில்டிங்கில் ஒர்க் பண்ணலாம், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாங்க. இந்த துறைகள்லாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க சொல்கிறேன். இந்த துறைகள்லாம் ஒர்க் பண்ணணுன்னா நம்மளுக்கு சர்வேயிங் தெரிஞ்சால் கூட போதுங்க. முதல்ல நாம் சர்வேயிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது வாட் இஸ் த சர்வேயிங்? சர்வேயிங் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டு அரிவ் அட் கன்க்ளூஷன் அபவுட் ஏ வேல்யூ. என்னங்க இவன் இப்படி ஒளறான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு புரியும்படியே சொல்றேங்க. இப்போ ஒரு செயலை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம முதல்ல சர்வேயிங் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறோன்னா அந்த ஏரியாவில் எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் வேற எதுவும் சூப்பர் மார்க்கெட் எதுவும் இருக்குதான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்படி வேற எதுவும் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆரம்பிக்க போற சூப்பர் மார்க்கெட்டுக்கும் அந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஏரியா மக்களின் அன்றாட தேவைக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம விற்பனை பண்ணா நிறைய விற்பனை பண்ணலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொருட்கள் மற்ற சூப்பர் மார்க்கெட் எல்லாம் என்ன ரேட்ல விற்பனை செய்யறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நாம அந்த பொருட்களை எந்த ரேட்டுக்கு விற்பனை செய்தால் நாம் ஈட்டிய முதலீட்டை திரும்ப பெற முடியுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்போ தான் மக்கள் அனைவரும் நம்மகிட்ட வந்து என்னென்ன பொருள் தேவையோ அதை வாங்கிக்குவாங்க. ரொம்ப பக்கத்துலேயும் இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வந்து எந்த பொருள் தேவையோ அதை வாங்கிக்குவாங்க. என்னடா இவன் சர்வேயிங்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு தானங்க நினைக்கிறீங்க? சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம் இல்லைங்க. அதுபோல தான் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை. இப்போ ஏர்வேஸில் ஒர்க் பண்ணுறோமா, அதுக்கு என்னென்னலாம் தேவை, இதே மாதிரி இடத்துல ஆரம்பிக்கிறோம், இது பற்றிய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. அதேமாதிரி ரயில்வேஸா, அதில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து நம்ம ஒர்க் ஆரம்பிக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷனா, அதில் நம்மளோட ஒர்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தாங்க சர்வேயிங். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்வேயிங், அதாவது சர்வேயோட நோக்கம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம சர்வே பண்ண இடத்தோட அனைத்து விவரங்களையும் தயாரிப்பது. செகண்ட் ஒன் என்னென்னா, ப்ராஜெக்ட் மேப் தயாரிப்பது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா யூசஸ் ஆஃப் சர்வேயிங், அதாவது சர்வே எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு தேவையான அக்யூரட் மேப் அண்டு கிராஸ் செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஹைவேஸ் அண்டு ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இது யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இரிகேஷன் அண்டு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இன்வால்வ் இன் சர்வேயிங், அதாவது சர்வேயோட கொள்கைகள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஃபுல் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பார்ட்டை மட்டும் சர்வே பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க லொக்கேஷன் ஆஃப் ஏ பாயிண்ட், அதாவது ஒரு புள்ளியோட இருப்பிடத்தை கண்டறிவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்வேயிங் பற்றின மேலும் விவரங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்வேயர் கதிரேசன். சர்வேயிங் இன்ட்ரொடக்ஷனை பற்றி உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேஎம் கிரியேட்டிவ் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. குறிப்பாக இந்த வீடியோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக